உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். உங்க அப்பா இங்க கிழிச்சது பத்தாத மலேசியால போய் கிழிக்க போயிட்டான். பொண்ணு தாங்காம தான் ஓடிட்டாரு. சரிமா மாமாமா மாமா வந்திருக்காங்க. என்ன மாமா மாமா இது என்ன கண்ட்ரோல் விடாதலாம் மாமா. கண்ட்ரோல் எல்லாம் இல்ல, இதான் ஒரிஜினல். சொத்து பத்தெல்லாம் இருக்கு, ஆனா நம்ம ஒரிஜினல் ஏரியா இதான். மாமா யாரா நீ? அண்ணன் வேற மாதிரி இருந்தாரா? கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா? அதான் வீட்டுக்கு கூப்பிடுமா? அடையாளம் தெரியல, வாங்க வீட்டுக்கு கூட்டு வாடா. நீ போப்பா கொடுத்துட்டு போ மாமா. வாங்க வாங்க மாமா, இது லோக்கல் ஸ்மால் ஸ்ட்ரீட் பைட் மாமா. நீங்க வீட்டுக்கு வாங்க மாமா. மாமா ஓ வாங்க, என் கூட வாங்க. போட வரோம். சரி சின்ன மாமா கூட்டறீங்களா? மாமா தெருவுல நிக்கீங்க, அதான் கஷ்டமா இருக்கு. ரைட், திரும்பிட்டு மொத வீடு மாமா. என்ன நடக்குதோ? டேய் என்ன தட்டா? போய் பாப்போம் வா. என்னத பாப்போம், நான் எதுக்கு வரணும்? டேய் என்ன, நீ போங்க. இந்தாரு உண்மை என்னன்னு தெரிஞ்சிக்கணும்னா உள்ள போனா தான பாக்க முடியும். இவ்ளோ நடந்துருச்சு, இதுக்கு மேல என்ன தான நடக்கும்? பாரு, அண்ணன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லி தாகணும்னா உள்ள போய் பாக்கணும். முத்தி கிளிக்க வரேன். சொல்றது கேளு, வா 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 வா. என்ன மாமனுங்களை காணும்? ஏமா காபி கீபி போட்டியா இல்லையா? எல்லாம் போடலாம்டா, முதல்ல உங்க வீட்டுக்கு வரட்டும். காபி போடலாம்னாலும் பரவாயில்ல, உன் வாய வச்சுட்டு சும்மா இரு. ஏய் கரிகாலா. மாமா வந்துட்டாங்க. வாங்க மாமா, உட்காருங்க மாமா. வாங்க வாங்க உட்காருங்கண்ணே, நான் போய் குடிக்கதை எடுத்துட்டு வரேன். வீட்டை அப்புறம் சுத்தி பாக்கலாம், உட்காருங்க. நிஜமாவே ராமனுக்கு ரெண்டாவது தரத்தோட போயிடலாம். விடுண. ஆமா ஆமா, அந்த ஆளுக்கு நான் ரெண்டாம் தரம் தான். தண்ணி குடிங்க. வேண்டாம். ஏமாத்திட்டு அப்படியே ஓட பார்த்தா ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் கராரா தாலி கட்டி ஆகணும்னு கட்டன் ரைட்டா சொல்லிவிட்டேன். வேற வேலையே இல்லாம தாலி கட்டினான். ஸ்டேஷன்லயா? ஆமா அண்ணே. அந்த ஆளு ரோடு கான்ட்ராக்டுக்காக இங்க வந்தான். அப்பனா நல்லா தழுக்கு முழுக்குன்னு இருப்பேன், உனையத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஆசையை காமிச்சு விட்டுவிட்டான். அப்புறம் தான் தெரியுது அந்த காவாலி பயலுக்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் இருக்கு, பொண்டாட்டி இருக்குன்னு. அந்த சமயத்துல தான் இந்த பையன் உண்டாயிட்டான். என்ன பண்றது, விட்டுட்டா போக முடியும். தாலி கட்டியே ஆகணும்னு சொல்லிட்டேன், அவனும் கட்டிட்டான். இவன் ரொம்ப ராசிக்கார பைய. இவன் உண்டானதுக்கு அப்புறம் தான் அந்த ஆளுக்கு முதலாரத்துக்கு பொம்பளை பசங்க பிறந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். எஸ் மாமா, ஐ அம் வெரி லக்கி கைஸ் மாமா. இந்த பக்கம் வந்து டேய் 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 கதிர இறா மாமா. சின்ன மாமா தான் கோவத்துல போயிட்டாரு. ஏமா நீ காபி குடி மாமா, நீங்க காபி குடிச்சிட்டு போங்க மாமா. என்னாச்சுனே, அந்த பொம்பளை வீட்டுக்கு முதல்ல போனீங்களா? வாய திறந்திருக்க மாட்டாளே காவாலி சிறுக்கி. என்னடா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? தெரியாதுமா, காசு இருக்கிறவனுக்கு அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மையாத்தான் இருக்கு. சரி விடுறா பாத்துப்போம். ஏமா ஆதிரமா? ஆதிரியா சூதிரியா? ஒரு தண்ணி எடுத்துட்டு வர துப்பு இல்ல, போய் தண்ணி எடுத்துட்டு வர. போட ஆதிரியா பாதிரியா போட. அது என்ன லட்சணத்துல இருக்கோப்பா? மாமனுங்க இருக்காங்களான்னு தெரியல மாதிரியே இருக்கு பாரு. பொம்பளை என்னதும் வாய பொழந்துகிட்டு போது பாரு. மானங்கிட்ட மடப்பைய அவங்க வரட்டும், வச்சுக்கிறேன். போனவங்க போனா போன இடம்னு அப்படியே இருந்துக்கிறதா? போனாங்கல்ல, என்ன தகவல்னு ஒரு போன் பண்ண வேணாமா? இந்த பாருமா, நீ சொன்னங்கிறதுக்காக தான் தம்பிகளை அனுப்பி வச்சிருக்கேன். அவங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, நல்லபடியாக தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சும்மா உலட்டிக்கிட்டுலாம் இருக்காத. நான் என்னமோ வீம்புக்கு செய்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கியப்பா. எனக்கே ஒரே குழப்பம், அதான் மனசில் பட்டது சொல்லிட்டேன். அது சரிம்மா,
அந்த குழப்பம் உன் மனசுக்குள்ள தோணுன குழப்பமா இருந்தா பிரச்சனை இல்ல, அதான சந்தேகமா இருக்கு, அதான பிரச்சனையா இருக்கு. சரி விடு, இன்னைக்கோட எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்குள்ள யாரும் வர முடியாது, அந்த அளவுக்கு பண்ணி விட்டுறேன். அதிர் வண்டி ஆரணம் மாதிரி இருக்கு, என்னாச்சு அவனுக்கு? எதுக்கு ஆரணம் போட்டு தேடி அடிக்கிறேன்? எதுக்கு இப்படி அடிக்கிறேன்? என்ன வந்துச்சு அவனுக்கு? என்னாச்சுமா அவனுக்கு? ஏன் இப்படி வேகமா உள்ள வரேன்? நான் பாக்குறேன். ஏய், ஏப்பா ஆரணம் போட்டு அப்படி அடிக்கிற? என்னாச்சுடா? ஏய், என்னடா ரெண்டு பேரும் மாறி வந்திருக்கிய? போன வாரி என்னாச்சு? கதிரே, உன்னை தான் கேட்கிறேன். அந்த திருட்டு நாய் நம்மளெல்லாம் ஏமாத்திருச்சுண்ண. திருட்டு நாய் ஏமாத்திருச்சா? யார் ஏமாத்தினா? யார் திருட்டுநாயே? என்னப்பா யானா, என்ன சொல்றேன் அண்ணே? அந்த கரிகாலன் ரெண்டாம் தாரத்தோட மகனான அந்த ராமலிங்கத்துக்கு ரெண்டு பொண்டாட்டியம். ரெண்டாம் தாரத்து மகனா? அவனுக்கு ரெண்டு பொண்டாட்டியாடா? என்னப்பா சொல்றீங்க? ஏப்பா கதிர, ராமலிங்க வீட்டுக்கு தான் போனீங்களா? ஆமா அண்ண, முதல்ல நாங்க ராமலிங்க வீட்டுக்கு தான் போனோம். எனக்கு மக எல்லாம் கிடையாது, ரெண்டே ரெண்டு பொண்ணு தான். இருந்தாலும் பையன் தானே ரெண்டாம் தாரத்து மகன். தட் இஸ் கரிகாலன். சிம்மக்கள் சிந்தாமணி தெருவில் போய் ஜான்சி ராணி யாருன்னு கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க அம்மா அவ்வளவு ஃபேமஸ். ஆமா, அந்த ஆளுக்கு நான் ரெண்டாம் தரம் தான். பாத்தியப்பா, நான் தான் சொன்னேன்ல மனசுல ஏதோ குழப்பமா இருக்குன்னு. இப்ப சரியா போச்சு பாத்தியா? அந்த பையன் நம்மள ஏமாத்திருக்கான், களவாணி பையன். அவங்க அப்பா ராமலிங்கம் முதல் தடவை வந்தான், பிறவு எதுக்குமே வரலையே. இதான் காரணம். நிச்சயம் பண்ணிட்டு போனவன் பொண்ண தரலையே நீ வந்து தகராறு பண்ணுவான்னு பார்த்தா, இந்த பையன் மட்டும்தானே வந்து தகராறு பண்ணா?